அதிகாரம் ஒன்று. யோசுவா மரித்து போனார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சுதந்திரத்தில் இளைப்பாறுகிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசங்களும் இருக்கிறது. கானான் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில பிரஜாதியாரும் வாசம் பண்ணுகிறார்கள். யோசுவா முக்கியமான வேலைகள் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். கானான் தேசத்தில் இருந்த பிரதான ராஜாக்களையெல்லாம் சங்காரம் பண்ணிவிட்டார். கானான் தேசத்தில் மீதமுள்ள ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தரை நம்பி கிரியை செய்திருந்தால் கானான் தேசத்தை முழுவதுமாய் சுதந்திரித்திருக்கலாம். யோசுவா மறித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் நிர்விசாரமாய் ஜீவிக்கிறார்கள். தாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை சுதந்திரியாமல் சும்மா இருக்கிறார்கள். இதனால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நெருக்கம் உண்டாயிற்று. அவர்கள் ஏற்கனவே சுதந்திரித்த தேசம் அவர்களுக்கு போதுமானதா இல்லை. தங்களுக்கு நெருக்கம் உண்டான போது இஸ்ரவேல் ஜனத்தார் தாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசங்களை பற்றி யோசித்து பார்க்கிறார்கள். கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதில் யூதா கோத்திரத்தாரும் சிமியோன் கோத்திரத்தாரும் தைரியமாய் ஈடுபடுகிறார்கள். கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி யூதா கோத்திரத்தார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டு கானானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். பேசேக்கிலே நடைபெற்ற யுத்தத்தில் இவர்களுக்கு ஜெயம் உண்டாயிற்று. யூதாவின் புத்திரர் எருசலேமை பிடிக்கிறார்கள். எபிரோனையும் தெபீரையும் கைப்பற்றுகிறார்கள். மேலும் யூதாவின் மனுஷரும் சிமியோன் கோத்திரத்தாரும் காசாவையும் ஒர்மாவையும் மேலும் பல தேசங்களையும் கைப்பற்றுகிறார்கள். யூதா கோத்திரத்தார் மலை தேசத்தாரை துரத்தி விடுகிறார்கள். ஆனால் அவர்களால் பள்ளத்தாக்கின் குடிகளை துரத்தக்கூடாமல் போயிற்று. பள்ளத்தாக்கின் குடிகள் இடத்தில் இருப்பு ரதங்கள் இருந்ததினால் யூதா கோத்திரத்தார் அதை பார்த்து பயந்து அவர்களை துரத்தாமல் விட்டுவிடுகிறார்கள். யூதாவின் புத்திரரோடு கூட கேனியரின் புத்திரரும் குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் யூதா கோத்திரத்தினை போலவோ சிமியோன் கோத்திரத்தாரை போலவோ கானானியருக்கு விரோதமாய் தைரியமாய் யுத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் கோழைகளாக இருக்கிறார்கள். பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை துரத்திவிடவில்லை. யோசேப்பின் குடும்பத்தார் பெத்தேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். இதில் இவர்களுக்கு ஜெயம் உண்டாயிற்று. ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தார் மற்ற இடங்களில் இதுபோல தைரியமாய் யுத்தம் பண்ணவில்லை. மனாசே கோத்திரத்தாரும் கானானியரை துரத்திவிடவில்லை. எப்பிராயீம் கோத்திரத்தாரும் கானானியரை துரத்திவிடவில்லை. செபுலோன் கோத்திரத்தாரும் கானானியரை துரத்திவிடவில்லை. ஆசேர் கோத்திரத்தார் கானானியர் நடுவே குடியிருக்கிறார்கள். அவர்களை துரத்திவிடவில்லை. நப்தலி கோத்திரத்தாரோ கானானியரை துரத்திவிடாமல் அவர்களிடத்தில் பகுதி வாங்குகிறார்கள். எமோரியர் தான் புத்திரரை நெருக்குகிறார்கள். இசக்கார் கோத்திரத்தாரை பற்றியோ யோர்தானுக்கு அப்புறத்திலே கீழயாத்திலே குடியிருக்கிற இஸ்ரவேலின் இரண்டரை கோத்திரத்தாரை பற்றியோ இங்கு ஒன்றும் சொல்லப்படவில்லை.